147 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் தொழிலதிபர் சேகர் ரெட்டி மேலே அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச வழக்கை உச்சநீதிமன்றம் ரத்து செஞ்சு தீர்ப்பளிச்சிருக்கு. பண மதிப்பிழப்பு காலத்தை அவ்வளவு எளிதாக யாராலையும் மறந்துட முடியாது. சாமானிய மக்கள் ஒவ்வொருத்தரும் ஏடிஎம் வாசல்லையும் வங்கி வாசல்லையும் கால் கடுக்க நின்னபோது எப்படியாவது கருப்பு பணம் ஒழிஞ்சிடும், ஊழல் குறைஞ்சிரும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடையும் நம்பிக்கையோடையும் நின்றுட்டுருந்தோம். ஆனால் இதில் எந்த சலனமும் இல்லாமல் ஒரு மனிதர் இருந்தார். அவர் தான் தொழிலதிபர் சேகர் ரெட்டி. வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த அரசு கான்ட்ராக்டர் தொழிலதிபர் சேகர் ரெட்டி, அவருடைய உறவினர்கள், ஆடிட்டர் இவங்களுடைய வீடு அலுவலகங்களில் கடந்த 2016 நவம்பர் மாதம் வருமான வரித்துறையினர் ஒரு சோதனையை நடத்தினாங்க. அப்போ 147 கோடி ரூபாய் பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள், 34 கோடி ரூபாய்க்கு புதிய 2000 ரூபாய் நோட்டுகள், 178 கிலோ தங்கம் இதெல்லாமே பறிமுதல் செய்யப்பட்டன. அதன் பிறகு சேகர் ரெட்டி, ஸ்ரீனிவாசலு, பிரேம்குமார் இவங்க கிட்ட தீவிர விசாரணை நடத்தப்பட்டது. விசாரணையோட முடிவில் மோசடியான வகையில் புதிய ரூபாய் நோட்டுகள் மாற்றப்பட்டது, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே சட்டத்துக்கு புறம்பாக வருமானம் சேர்த்தது ஆகிய குற்றச்சாட்டுகள் கீழே இவங்க மீது சிபிஐ வழக்கு பதிவு செஞ்சது. இதை அடுத்து மத்திய அமலாக்கத்துறையும் இந்த விவகாரம் தொடர்பாக சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது. இதில் அமலாக்கத்துறை சார்பில் பதிவு செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் சேகர் ரெட்டி மனு தாக்கல் செஞ்சார். இந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செஞ்சிருச்சு. ஆனால் இதை எதிர்த்து சேகர் ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சப்போ இந்த வழக்கை இன்றைக்கி விசாரித்த உச்சநீதிமன்றம் சேகர் ரெட்டி மேலே அமலாக்கத்துறை பதிவு செஞ்ச வழக்கை ரத்து செஞ்சு தீர்ப்பளித்து எல்லாருக்கும் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு.